ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு 4000 ரூபாயும் மாதத்துக்கு 120000 ரூபாயும் எப்படி சம்பாதிக்க முடியும், என்ன பிஸ்னஸ் இது, இந்த பிஸ்னஸ்க்கு ப்ராசஸ், காஸ்ட், ப்ராஃபிட் டீடைல்ஸ், அப்புறம் என்னென்ன தேவைப்படும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாராலையும் இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். சரி, அப்படி என்ன பிஸ்னஸ் ப்ரோ இதுன்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி செல்லிங் பிஸ்னஸ். சப்பாத்தி போட்டு எப்படி இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பிளான் பண்ணிக்கணும், எந்த பிளேஸில் வைக்கலாம், எந்த மாதிரியான பீப்புள்ஸை கவர் பண்ணணும், சப்பாத்திக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் என்னென்ன, அதோட எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசிச்சாலே நமக்கு ஐடியா வந்துடும் பிஸ்னஸை பற்றி. இந்த வீடியோவிலேயே ஐடியா சொல்லியிருக்கேன் என்னென்ன தேவைப்படும்னு பாருங்கள். நெக்ஸ்ட், நம்ம சப்பாத்திக்கு என்ன மாதிரி ரெசிபி பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கணும். சப்பாத்தியோட ரெசிபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் கஸ்டமரை நம்ம ஸ்டாலுக்கு அகைன் அகைன் வர வைக்கும். ஸோ இனிக்கான நல்ல ரெசிபியாக ப்ரிப்பேர் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லொக்கேஷன் எங்கே வைக்கலாம்னு பிளான் பண்ணிக்கோங்க. தென் ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன நல்லா யோசிச்சு, ஆஃபர் ப்ரைஸில் எங்கே தருவாங்களோ அங்கே பார்த்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ட்ரிக் சொல்லிடுறேன். சப்பாத்தி செல்லிங் ரொம்ப ஈஸியான லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ். கஸ்டமரை மட்டும் கவர் பண்ணிட்டா போதும், ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். கஸ்டமரை கவர் பண்ண நீங்கள் சப்பாத்தியோட சேர்த்து எக்ஸ்ட்ரா வடை, சம்சா ஏதாச்சும் ஃப்ரீ பண்ணி கொடுத்தா ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். சப்பாத்தி ஸ்டால் ஓப்பன் பண்ணால் நமக்கு மெயினாக தேவைப்படுற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சார்கோல் ஸ்டவ், 2 பெரிய சாஸ்பேன்ஸ், நம்ம சப்பாத்தி குருமாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரையிங் பேன், சப்பாத்தி போட, தென் கஸ்டமர் உட்கார பெஞ்ச், சேர், அப்புறம் கஸ்டமர் சாப்பிட்ற பிளேட்ஸ், தண்ணி குடிக்க வாட்டர் கேன்ஸ், ஹேண்ட் வாஷ் பண்ண ஒரு வாட்டர் பைப் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ராசஸ், காஸ்ட், ப்ராஃபிட் டீடைல்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சப்பாத்தி 10 ரூபாய்க்கு சேல் பண்ணுறீங்கன்னா, ஒரு நார்மலான பர்சன் எப்படியும் 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. 4 சப்பாத்தியும் நம்மளோட பேசிக் ப்ரைஸ் படி பார்த்தா 40 ரூபாய். இதில் 4 சப்பாத்திக்காகிற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்தாலே தோராயமாக 15-18 ரூபாய் வரும். ஆனால் நம்ம 20 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணாலுமே மீதி 20 ரூபாய் நமக்கு ஒரு பர்சன் மூலியமாக நமக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. இதுவே நீங்கள் ஸ்டால் வச்சுருக்க பிளேஸோ, ஒர்க்கிங் பிளேஸோ, இல்லை நல்ல பிஸியான பிளேஸாக இருந்தால் குறைச்சலாக 200-300 பேர் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. அப்படி வர்றப்போ நம்ம லோவாக வச்சு கால்குலேட் பண்ணுவோம், 200 பேர் வராங்கன்னு வச்சுக்கிட்டால் கூட நமக்கு ஒரு நாளைக்கு 200 × 20 ரூபாய் ப்ராஃபிட், 4000 ரூபாய் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வரும். நம்ம கால்குலேட் பண்ணுறது எல்லாமே லோவாக தான் வச்சு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கப்போவே 4000 வருது ஒரு நாளைக்கு. இதில் ஒரு மாதத்துக்கு 30 × 4000 120000 ரூபாய் கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். சரி, இதில் இருக்க பிளேஸ், ரெண்ட்டு, சேலரிலாம் இருக்குதுன்னு பார்த்தா கூட, சப்பாத்தி போகிறவங்க 2 ஒர்க்கரை வச்சுக்கிட்டா கூட ஒரு பர்சனுக்கு 10000 சேலரி வச்சாலும் 20000 போயிடும். அப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, இபி, ரெண்ட்டு எல்லாம் பார்த்தாலும் நம்ம இபி ஒரு 3000 வந்தாலும் ரெண்ட்டு ஒரு 10000 வச்சுக்கலாம், 13000 வரும். அதை மீதி இருக்க 1 லட்சத்தில் கழித்தாலும் நமக்கு 87000 கையில் நிற்கும். இதில் இப்போ இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்விக்கி, ஊபர் மாதிரி ஆன்லைன் ஃபுட் சப்ளையரை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட பெர் டே சேலே வேறு லெவல் போயிடும். நீங்கள் எந்த அளவு டேஸ்ட்டாகவும் இனிக்காகவும் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. ஆன்லைன்லேயும் புக்கிங் நிறையா வந்துட்டால் நம்ம மேலே போட்ட கால்குலேஷனை விட ப்ராஃபிட் ஷோராக 2x ஆகும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் பிஸ்னஸ் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. அப்படியே லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.